ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏர் ஃப்ரையரில் எப்படி சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 3 ஸ்பூன்ஸ் ஆயில் எடுத்திருக்கேன். நான் வந்து சின்ன ஸ்பூனில் தான் 3 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயிலே சுத்தமாக யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா ஆயிலுக்கு பதிலாக வாட்டர் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட் அண்ட் கொஞ்சம் டர்மரிக், அப்புறம் 1 பிஞ்ச் வந்து நான் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன ரெசிப்பியில் சிக்கன் மேரினேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கூட செஞ்சு நீங்கள் வந்து ஏர் ஃப்ரையரில் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கனுக்கு மேலே ஒரு டெக்ஸ்சர் ஃபார்ம் ஆகிறதுக்காக. உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து ஆயில் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல, சிக்கனை டைரெக்டாக அப்படியே போட்டு தான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சிக்கனில் இருக்க வாட்டரே மிக்ஸ் பண்ண கரெக்டாக இருந்தது. சிக்கன் ஃபுல்லாக ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 30 மினிட்ஸ் to 1 hour வந்து இதை மேரினேட் பண்ணி அப்படியே வச்சுருங்க. குக் பண்ணதுக்கு அப்புறமா சிக்கனில் இருந்தும் ஆயில் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆயில் கம்மியாக இருக்கும்னு இப்போ நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஆயிலே போதும். ஆயில் இல்லாமலே கூட நீங்கள் இதை ஃப்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட் எடுத்து அதில் அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு ஏதாவது பிளேட் இல்லை ட்ரேயில் கூட சிக்கனை வந்து அடுக்கிட்டு உள்ளே வச்சிடலாம். நான் வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்கேன். இந்த அலுமினியம் ஃபாயிலோட ஹைட் வந்து ஏர் ஃப்ரையரோட டாப்பை டச் பண்ணாமல் இந்த பேஸ்கெட்டில் பாதி அளவுக்கு இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கன் பீசஸை உள்ளே அடுக்கிட்டேன். சிக்கன் பீசஸ் வந்து இப்போ அடுக்கும் போது பார்க்க நெருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இது குக் ஆகும்போது சிக்கன் பீசஸ்லாம் கொஞ்சம் சுருங்கும். ஸோ அதனால் நீங்கள் நெருக்க நெருக்கமாகவே வைக்கலாம். இந்த மாதிரி ட்ரே ஃபுல்லாக வந்து நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு 120 கிராம்ஸ் சிக்கனை போன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஏர் ஃப்ரையரில் இதோட டெம்பரேச்சர் வந்து 190 டிகிரி செல்சியஸ் செட் பண்ணிவிட்டு டைமிங் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு குக் ஆகாத மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா கூட வச்சு குக் பண்ணிக்கலாம். இதில் மிடலில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேஸ்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டு சிக்கன் பீசஸ் எல்லாம் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்ப நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா திரும்ப இது வந்து குக் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருந்துமே ஆயில் வெளியே வந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை. அகெயின் வந்து குக் பண்ணிவிட்டு ஆஃப் சிம்பிள் காமிச்சதும் நீங்கள் பேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு கரெக்டாக வந்து 15 மினிட்ஸ் தான் ஆச்சு குக் ஆகிறதுக்கு. இந்த சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் உள்ளே இருக்க ஆயிலெலாம் வந்து பாயில் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ஆறினதுக்கு அப்புறமா இந்த ஆயிலை ரிமூவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதை வந்து அப்படியே தான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த சிக்கன் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஏர் ஃப்ரையர் ரெசிபீஸ் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.